எல்லோருக்கும் வணக்கம். பௌத்தி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. நான் வந்து ஒரு பட்டினத்தாரை பற்றி ஒரு புத்தகத்தில் வந்து படிச்சுட்ருந்தேன். அப்போ படிச்சுட்ருக்கும் போது ஒரு வார்த்தை வந்து அதில் இருந்துச்சு. பட்டினத்தார் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய அந்த பாடலில் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதை புரிஞ்சிக்க நான் ஒரு சிலருக்கெலாம் கொஞ்சம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் விசாரித்து இது என்ன நான் கொஞ்சம் கேட்பேன். ஏன்னா சுத்த தமிழ் வார்த்தைகளை கொஞ்சம் சடனாக புரியல, கொஞ்சம் சில பேருக்கு பெரியவங்கக்கிட்டலாம் கேட்கும்போது. பட் அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அதில் அந்த விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். அது என்னென்னா, பட்டினத்தார் அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, அட்டாங்கா யோகமும் ஆதாரமும் ஆணும் அவத்தை ஐந்தும் விட்டோரி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன், விட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கியிருக்கின்றதோ அப்படின்னு அந்த பாடல். மறுபடியும் சொல்கிறேன், ஆக்சுவலி எனக்கு ஒரு ஒவ்வொருத்தரவருக்கும் ஒரு புத்தகமோ செயலோ ஏதோ ஒன்று கற்றுக்கும் போது, ஏதோ ஒன்று பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு சின்ன ஒரு என்லைட்டன் சொல்லலாம் வச்சிங்களேன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ளே ஏற்படுத்த வைக்கும். அதுதான் வந்து இது எனக்கு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், அட்டாங்க யோகமும் ஆதாரமும் ஆணும் அவத்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன், விட்டாகி சம்மதிப்பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கின்றதோ. இந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா, ஒரு ஐந்து வித தன்மை வந்து இதில் இருக்குது. இந்த தன்மையை நம்ம சரி நம்மக்கிட்ட மனதினுடைய ஒரு நிலைப்பாடுகள் இதுக்குள்ளே இருக்குது. அவர் அதை தான் சொல்கிற வர்றார். அது என்னென்னா, துரியாதிதம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், துரியம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். பிறகு வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா, நினைவில் உறங்கும் அது நினைவில் இருக்கக்கூடிய ஒரு உறக்கம். அவர் அந்த ஒரு உறக்கத்தை பற்றி அதுக்கு பேர் தமிழ் வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுழுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு கனவு நிலை, கனவு சார்ந்த ஒரு விஷயம், அது தமிழ் வார்த்தை சொப்பனம்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு அவேர்னஸ், இது பேர் ஜாக்கிரதை. இந்த விஷயத்தை தான் அவத்தை ஐந்தும் அப்படின்றார். விட்டேறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன். மனசுடைய ஐந்து நிலை என்னென்னா, முதல்ல நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்பவுமே வந்து விழிப்பு நிலையில் எதையும் நம்ம எந்த செயலும் செய்யும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஆக்கக்கூடிய ஆற்றல் மனிதர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிறது. அந்த ஆக்கக்கூடிய ஆற்றலை விழிப்புணர்வு மூலயமா தான் நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் சொல்கிறார். எனக்கு ரொம்ப அதிசயம் ஆச்சரியமாக இருந்தது அந்த பாடலுடைய விளக்கத்தை கேட்கும் போது. பிறகு அந்த பாடலில் வரக்கூடிய ஒன்று தான், விட்டாகி செம்மதி பாலூரில் உண்டு. அதாவது என்னென்னா, கனவு நிலை. சில விஷயங்களை நம்ம வந்து பர்ஃபெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறது, சில விஷயங்கள் எல்லா விஷயங்களும் கனவு நிலையாகும். நிறைய கனவு நிலை மனசார்ந்த சில விஷயங்கள், ஒன்று ஜாக்கிரதை சார்ந்தது, ஒன்று வந்து சொப்பனங்கள் சார்ந்தது கனவு நிலையாகும். இந்த கனவை வந்து நம்ம காத்திருக்கணும், காத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நினைவில் உறங்கும் ஒரு டீப் ஸ்லீப், அதாவது தூங்காமல் தூங்கும் நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிலை இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்களை நம்மளை விட்டு, கர்ம யோசனை, அதாவது தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்தது இந்த துரியாதிதம் ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து நம்முடைய மாஸ்டர் இருக்கும்போது அந்த நிலைக்கு, ஞான நிலையை நம்ம கெட்டி கொடுக்கக்கூடிய இதுதான் கடைசி ஒரு ஸ்டேஜ் வச்சுக்கோங்க. அதாவது அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அருளை பெறக்கூடிய ஒரு நிலை இது தான் கடைசியாக. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு திடீர்னு நம்மளை நாமளே மறைஞ்சிக்கிறது, நம்மளை நாமளே மறைத்து இருக்கிறது துரியம். அந்த துரியத்தில் ஒரு இதுக்கு பேர் என்னென்னா, திடீர்னு ஒருத்தர் மயக்கச்சி விழுந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி திடீர்னு ஒரு மயக்கச்சி விழுந்த ஒரு நிலை தான் அந்த துரியம். அந்த மனநிலை, அந்த மனம் மற்ற ஒரு நிலை இருக்கிறது. பரமாத்மாவோட அப்படியே லயத்து தன்னை மறந்து போக வைப்பது தான் இந்த நிலை. இதை தான் அவர் என்ன சொல்கிறார்னா, எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கியிருக்கின்றதோ அப்படின்றார். தனக்குள்ளே அவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு இந்த விஷயத்தை தான் பட்டினத்தார் சொல்ல வர்றார். ஆக்சுவலி இதை பற்றி நான் படிச்சுட்டு எனக்குள்ளே ஒரு கேள்விகள் சில விஷயங்கள்லாம் வந்துச்சு. அவர்கிட்ட நிறைய பேர் ஆசான்கள்லாம் இருப்பாங்க, ஒரு சிலர்கள்லாம் அதை படித்தவர்கள், ரொம்ப மிகப்பெரிய அதிபுத்திசாலிகள் சொல்லலாம் இவங்களை.
இவங்களுக்கு இந்த இதை பற்றியே ரிசர்ச் பண்ணுறவங்க இதை மாதிரி நமக்கு சில கேள்விகள்லாம் வந்ததுன்னா அவங்கக்கிட்ட நம்ம கேட்கணும், கேட்டால் தான் தெரியும். அவங்கக்கிட்ட கேட்கும்போது சில எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை நான் வந்து இப்படி இப்படிப்பட்ட மனசுடைய நிலை இப்படிக்குள்ளே இதுக்குள்ளே தான் இருக்கிறது அந்த பாடலுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லி நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நம்ம லைஃப்பில் வந்து இது மூலயமா அந்த பாடல் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, விழிப்பு நிலையில் எப்பவுமே இருக்கணும். கனவு வந்து மேக்ஸிமம் கனவு நிலையில் தான் நம்ம வாழ்க்கையை வந்து ஓடிட்டுருக்கு. பட் அதையும் சில விஷயங்களை காத்து செயல்படணும். அப்புறம் தூங்காமல் தூங்கும் நிலையில் கொஞ்சம் நல்ல அதுதான் நல்ல உறக்கம் அப்படின்றார். அதுதான் நினைவில் இருக்கக்கூடிய அப்போ தான் அந்த உறக்கத்தில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்மம் சார்ந்த சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் உலக விவகாரத்துலேருந்து நம்ம வெளியே வந்து கர்ம யோசனையுடன் அந்த கர்மம் சார்ந்த அந்த விஷயத்தோடு நம்ம செயல்படுவோம். இதுதான் இந்த வாழ்க்கையோட கர்மம், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், கரெக்டாக நம்ம வாழ்க்கையை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தன்னை மறந்த நிலையில் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் கடைசியான ஸ்டேஜ் அவருடைய அருளை பெற்ற நம்ம அதாவது ஞான நிலை, இந்த தவயோக நிலை முறைகள் இதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இதெல்லாம் தானாக கடைசி அஞ்சாவது நிலை வந்து தானாக வந்து சேர்ந்துடும். இதை தான் அந்த பாடல் அட்டாங்க யோகமும் ஆரம்பித்து என்னை விழுங்கியிருக்கின்றதோ என்ற அந்த பாடலுடைய கடைசி வரி வரைக்கும் பட்டினத்தார் தான் பாடலில் அவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷனில் ஒரு வரியில் பேசி முடிச்சிட்டார். இதுதான் மனசோடைய நிலை. இந்த அஞ்சு விஷயந்தான் மனசை வந்து அஞ்சு விஷயத்தில் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக இருந்தால் போதும், ஃபாலோ பண்ணால் போதும், எந்த இஷ்யூவும் நமக்கு தேவையில்லை, யாரும் நமக்கு தேவையும் கிடையாதும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் புரிஞ்சிக்கின என்னுடைய புரிதலை நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள். நீங்கள் இந்த பாடல் நிறையா சார்ந்ததுன்னா பட்டினத்தார் மன்னிக்கவும் பட்டினத்தாருடைய அந்த ஹிஸ்ட்ரி இருக்கும், வரலாறு, அந்த வரலாறுலேருந்து படிக்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வரும் கூட. ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி. பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.